Hi friends, ellarkum vanakkam. Welcome to our channel Lish Talks. Namma iniki indha video la edha pathi paaka porumna Kanchipuram la irukkakoodiya Vaikunda Perumal Kovil pathi paaka porom. Naanga nethu edirchiya Kanchipuram poyirundhom. Adukku pakkathula indha kovil irundhuchu. Romba alaga irukku indha kovila pathi video podlaame appdinu solli naanga indha video podrom. Indha koviloda innoru per enna nu paathinga Thiru Parameshwara Vinnagaram. Idhum paathinga oru Vishnu kovil dhaan. Pera paakumbodhe therinjirukum. இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுது. 108 திவ்ய தேசங்களில் காஞ்சிபுரத்தில் மட்டுமே 14 திவ்ய தேசங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 14 கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே பூஜை நடக்குது. அதாவது டெய்லி 6 வேளைக்கு இந்த கோவிலில் பூஜை நடக்குது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 3 நிலையில் விஷ்ணு காட்சியளிக்கிறாரு. அமர்ந்த நிலை, நின்ற நிலை, சயன நிலை, அதாவது படுத்த நிலை, இந்த 3 நிலையில் காட்சி அடிக்கிறார். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்த நிலையில் இருக்க விஷ்ணுவை நம்ம பார்க்கலாம். இது டெய்லியுமே நம்ம பார்க்கலாம். சயன நிலையில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு தான். இந்த வாசல் வழியாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க சாமிக்கு பார்க்க முடியும். வேறு பார்த்திங்கன்னா நின்ற நிலையில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை யாருக்குமே காட்ட மாட்டாங்களாம். ஒன்லி இந்த கோவிலில் இருக்க அர்ச்சகர்கள் மட்டும்தான் வந்து பூஜை செய்வாங்களாம். இப்போ நம்ம இந்த கோவிலை பற்றின ஹிஸ்ட்ரியை லைட்டாக பார்க்கலாம். இந்த கோவிலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆமாங்க, இதுவும் பல்லவர் கட்டின கோவில் தான். 7 நூற்றாண்டில் 2 நந்திவர்ம பல்லவனால் கட்டப்பட்ட கோவில் இது. இந்த கோவிலில் அங்கங்கே இந்த மாதிரி சிங்கம் சிலைகள்லாம் வந்து நிறைய தெரியுது. நம்ம உள்ளே போன அந்த வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கேயுமே நிறைய கல்வெட்டுகள், சிலைகள், இந்த மாதிரி சிங்கமுடைய சிலைகள் வந்து நிறையவே இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேயே 2வது பழமையான கோவில், அதாவது கைலாசநாதர் கோவிலுக்கு அப்புறம் இதுதான் 2வது பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க அங்கிள் என்ன சொன்னாருன்னா, இந்த கோவிலும் கைலாசநாதர் கோவிலும் ஒரே டைம் பீரியடில் கட்டி முடித்தாங்களாம். ரெண்டு கோவிலுக்கும் ஒரே நாளில் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு சொன்னார். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய 3 மண்டபம் மாதிரியே இதுதான் ஃபஸ்ட்டு கட்டினது. இது மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா உத்திரமேரூரில் இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோவிலும், மதுரையில் இருக்கக்கூடிய கூடலழகர் கோவிலும், மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபாலசாமி கோவிலும் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கல்வெட்டுகளாக தான் இருக்குது, அதாவது பழைய தமிழ் கல்வெட்டுகளாக தான் இருக்குது. இந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை பற்றின தெளிவான விளக்கமும் இந்த ஊரை பற்றிய விளக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் வரலாறு என்ன சொல்லுதுன்னா, முன்னொரு காலத்தில் விதர்ப தேசம்னு ஒரு தேசம் இருந்ததாகவும் அந்த விதர்ப தேசத்தை விரோச்சா அப்படிங்கிற மன்னர் வந்து ஆண்டு வந்தார். அவர் வந்து போன ஜென்மத்தில் அவர் செஞ்ச சில பாவங்களால் அவருக்கு குழந்தை இல்லாமல் போகணும் அப்படின்னு ஒரு சாபம் கிடைச்சது. அதனால் அவர் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவிலில் இருக்க சிவனை வேண்டி பிரார்த்தனை செஞ்சார். அவருக்கு விஷ்ணுவுடைய துவார பாலகர்களே உனக்கு மகனாக வந்து பிறப்பார்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்தார். அதுபடி விஷ்ணுவுடைய துவார பாலகர்கள், அதாவது இவருக்கு 2 மகன்களாக வந்து பிறந்தாங்க. அவங்க பேர் என்னென்ன அப்படின்னா பல்லவன், வில்லாளன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு உள்ளே போய் பார்த்திங்கன்னா விஷ்ணுவுடைய எல்லா அவதாரமும் இதில் செதுக்கியிருக்காங்க. எங்களால் சரியாக உள்ளே இருக்கிறத வீடியோ எடுக்க முடியல. இந்த கோவிலை வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த கோவில். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த கோவிலில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா 6 வேளை பூஜை பண்ணுறாங்க. பூஜை டைமிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எப்போ வந்தாலும் அமர்ந்த நிலையில் இருக்க விஷ்ணுவை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் சயன நிலையில் இருக்க விஷ்ணுவை நீங்கள் பார்க்கணுன்னா ஏகாதசி நாள் அன்னைக்கு தான் வரணும். இங்கே கூட்டம் அவ்வளோவா இல்லை. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதான், நாங்கள் கிளம்புறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 2 ஃபெஸ்டிவல் ரொம்பவே கிராண்டாக நடக்கும்னு சொன்னாங்க. அதாவது மே ஜூன் வைகாசி மாதத்தில் வைகாசி பிரம்மோத்சவம் அப்படின்னு ஒரு திருவிழா நடக்குமா, 10 நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதான். கோவில் உள்ளே மட்டும் இல்லை, வெளியிலும் ரொம்ப நல்லாவே இருக்குது. பக்கத்துலேயே ஒரு பெரிய குளமும் இருக்குது. ஆனால் இங்கே தண்ணி தான் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலை போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.